தற்போது பல ஆண்கள் விரைப்புத்தன்மை பிரச்சினை சிறிய ஆணுறுப்பு இருப்பதால் அவங்க உடல் உருவ ரசித்து அதில் ஈடுபடுறது இல்லை ஆணுறுப்பு சிறிதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனதளவில் ரொம்ப வருத்தப்படுறாங்க இதை பற்றி பாலியல் மருத்துவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவாருன்னா ஆணுறுப்பு பெருசோ சிறுசோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆண்கள் எந்த அளவுக்கு செயல் பண்ணுறாங்க அவங்களுடைய செயல்திறன் எப்படி இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணமான ஆண்களை பார்த்து கேட்டால் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை அவனுடைய மனைவி கிட்டே கேட்டால் என்னுடைய கணவனுக்கு பெரிதாக இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புவாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா பெண்கள் பார்க்கக்கூடிய ஆபாச படங்கள் தான் அவர்களுடைய எதிர்பார்ப்பை எல்லாமே இந்த ஆபாச படங்கள் தவறாக மடிவமைத்திருக்கு பெரிய ஆணூறு பேருந்தாதான் அதிகமான இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்களுடைய மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சிடறாங்க சராசரியாக ஆண்குடைய அளவானது விரைப்புத்தன்மையில இருக்கும்போது நாலு புள்ளி ஏழு முதல் ஆறு புள்ளி மூணு அங்குலம்தான் அதே நீங்கள் வந்து நினைப்பதை விட சிறியது அப்படின்னா சிறிய அணுப்புனா சரையில வந்து ரெண்டு புள்ளி எட்டு அங்குலத்துக்கு குறைவாகவும் விரைப்புத்தன்மையில இருக்கும்போது நாலு புள்ளி ஏழு அங்குலத்துக்கு குறைவாக இருக்கும்போது தான் அது சிறியது அப்படி சிறிதாக இருந்தாலும் கூட உங்களால் உடலூரில் ஈடுபடவும் முடியும் நீங்க அதுக்கு தகுதியானவங்க தான் நீங்கள் உடல் உறவு இது சிறிய ஆணுறுப்பு இருக்கக்கூடிய ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்களும் இருக்கு அதாவது சராசரி நீளத்தை விட உங்களுடைய ஆண்கூறிய அளவு சிறிதாக இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஆணுறுப்பு அளவை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க அது சரியாக செயல்படுதா உங்களால் செயல்பட முடியுதா அப்படிங்கிறத மட்டுமே நீங்கள் பாருங்கள் ஏன்னா சிறியதாக இருந்தாலும் உங்களுடைய ஆணுறுப்பு விரைப்புத்தன்மையை அடையும் விந்துக்களையும் அது வெளியேற்றும் அதே போல் நீங்களும் சுயன்பத்தை கொள்ளவும் முடியும் உங்களுடைய ஒரே பிரச்சனைனா உங்களுடைய மனநிலை மட்டும்தான் நமக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இனி நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அதே சமயத்தில் உங்களுடைய ஆண்கூறியை வந்து பெரிதாகவதற்கு சில அறுவை சிகிச்சைகளும் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் அதனால் பக்க விளைவுகள் பலரும் வந்து ஏற்படத்துக்கு வாய்ப்பு இருக்குது எந்த விதமான குறைபாடு இல்லாத ஒரு நடைமுறையை இன்னும் யாருமே கண்டுபிடிக்கவும் இல்லை அறுவை சிகிச்சை வந்து நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப விலை உயர்ந்தது அதே சமயத்தில் அது ஆபத்துமானது உங்களுக்கு பலவிதமான வகையில் வேதனை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதே சமயத்தில் சில நேரங்களில் அது உங்களுடைய பாலியல் உணர்வை கூட அது தடுத்து விடும் அதனால் நீங்கள் அதை செய்கிறத முற்றிலும் தவிர்த்து விடுங்க அப்படி நீங்கள் செஞ்சாலும் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மடங்கு அளவு தான் வந்து உங்களுடைய நீ பெரிதாக முடியும் அதுக்கு மேலே உங்களால் அறுவை சிகிச்சை மேலே பெரிதாக்கவே முடியாது அதே மாதிரி கலவியலில் வந்து பெண்களை திருப்திப்படுத்துவதே சிறிய ஆணுறுப்பை கொண்ட ஆண்களுடைய முக்கிய பிரச்சனையாக இருக்கு ஏன்னா இவங்களால அது முடியாது என்று அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்காக அவங்க வேறு பல வழிகளையும் பெண்களை திருப்திப்படுத்துறதுக்கு கற்று கொள்றாங்க அதுலேயும் அவங்க சிறந்தும் விளங்குறாங்க ஸோ அதனால நீங்கள் அதை பற்றி கவலையும் படாதீங்க உண்மையிலேயே ஆண்கள் வந்து தன்னுடைய ஆணுறுப்பு வந்து சிறிதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் பெண்கள் மட்டும்தான் உடல் உறவில் ஈடுபடும் போது அவங்க உச்சக்கட்டத்தை அடைகிறாங்க நிறைய பெண்கள் உடல் அதாவது ஊடுருவதுக்கு முன்னாடி ஃபோர் பிளே செக்ஸ் தான் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க அப்படி உங்களுக்கு ஆணுறுப்பு வந்து சிறிதாக இருக்குது அப்படின்னா டாக்கி ஸ்டைலில் போன்ற நிலைகளை நீங்கள் வந்து ஊடுருவும் போது அது உங்களுக்கு ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும் அது உங்கள் வழக்கத்தை விட நீளமாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுக்கும் பெண்களுடைய உடல் உரு உறுப்பில் அது ஆழமாகவும் வந்து செலுத்தி ஆழமாகவும் அது செல்லும் அதனால் உங்கள் ஆணுறுப்பு வந்து பெரிதாக இருப்பது போல உங்களால் உணரவும் முடியும் இதே மாதிரி நீங்க பெண்களில் வந்து பெண்களை நீங்க கலவியல வந்து திருப்திப்படுத்த முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்க மேல வெறுப்பாக நடந்துப்பாங்க அது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம் ஆண்குறிய அளவு வந்து ஒரு நபருடைய மனித மதிப்புகளுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை மேலும் சிறிய அணுறுப்பு இருப்பதால் அவர் ஆணாக இருக்க தகுதியற்றவர் அப்படிங்கிற அர்த்தமும் கிடையாது சிறிய ஆணுறுப்பு இருக்கும் ஆண்களுடைய தாழ்வு மனப்பான்மைதான் அவங்கள பெரிய அளவுல வந்து மன மன அழுத்தத்துக்கு பாதிக்க செய்யும் சோ அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம்